தமிழகத்தில் பிளஸ் ஒன் தேர்வில் தொன்னூறு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீத மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதில் பெரம்பலூர் மாவட்டம் தொன்னூற்றி ஐந்து புள்ளி ஐந்து ஆறு சதவீத தேர்ச்சி பெற்று மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்துள்ளது தமிழகத்தில் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மே மாதம் பத்தாம் தேதி முதல் முப்பத்தோராம் தேதி வரை நடைபெற்றது மாநிலம் முழுவதும் எட்டு லட்சத்து நாற்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று எழுபத்தைந்து மாணவர்கள் இந்த தேர்வை எழுதினர் இதை அடுத்து தேர்வு முடிவுகளை அரசு தேர்வுகள் இயக்ககம் இன்று வெளியிட்டுள்ளது இதன்படி மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாணவர்களிடம் விட பத்து புள்ளி ஒன்று மூன்று சதவீத மாணவிகள் கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனா் பொதுத் தேர்வில் முதலிடம் பிடித்துள்ள பெரம்பலூர் மாவட்டத்தில் ஏழாயிரத்து அறுநூற்று அறுபத்தி இரண்டு மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர் இவர்களில் ஏழாயிரத்து முன்னூற்று பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதன் மூலம் தொன்னூற்றி ஐந்து புள்ளி ஐந்து ஆறு சதவீத தேர்ச்சியுடன் பெரம்பலூர் மாவட்டம் மாநில அளவில் முதலிடம் பிடித்துள்ளது இந்த முறை தேர்ச்சி பெறாத மாணவர்கள் தொடர்ந்து பனிரெண்டாம் வகுப்பில் பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது எனினும் சிறப்பு தேர்வில் அவர்கள் தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது